வெளியில புற வாழ்க்கை, அதாவது அக வாழ்க்கையில இது மாதிரி புற வாழ்க்கையில நம்ம அதோட அடாப்டா என்ன தேவையோ செஞ்சுட்டு நம்ம அந்த நிலையில அப்படியே புற வாழ்க்கை புற வாழ்க்கைன்றது தானா வரப்போகுது. உள்ள வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க, ஆனா அந்த இடத்துல வந்து நீங்க எங்கேயோ போயிட்டு எதையும் சம்பாதிக்கிறதுக்கு போனோம். இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இது பண்றது நிக்கவே கூடாது உள்ள உள்ள வாக்கு. ஆனா அங்க வந்து கை கால் வந்து எங்கேயோ போய் சம்பாதிக்கிறதுக்கு எதையோ தொழில பண்ணணும், பேசணும், தொழில் பண்ணணும், பொருளை கொடுக்கணும், விற்கணும், வாங்கணும், எல்லாம் நடக்கணும். அது பாட்டுக்கு ஆள் இல்லாம நடக்கலாமே, இன்னும் நல்லா நடக்குமே. குழந்தை அப்படிதானே விளையாடுறான், உள்ள விளையாடுறான்ல, வீட்டுல ஒரு மனசை வச்சுக்கிட்டா வர்றான், ஐயோ அவங்க எல்லாம் வந்து என்ன பாக்குறாங்களோ, என்ன டிவி பாக்குறாங்களோ, எது பாக்குறாங்களா, அங்க போனா அங்க போனா அவன் போன போனவன் தானே. அத போல உள்ளுக்குள்ள மறைஞ்சீங்கன்னா வெளியிலயும் வந்து சுயநலம் தன்னலம் இல்லாமல் செய்வீர்கள். பியூட்டிஃபுல்லா பண்ணுவீங்க. இன்னொருத்த வேலை நம்ம வேலை என்ன கிடையாது, பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால விளைவதெல்லாம் நன்மைதான், தீமையே கிடையாது. உள்ள போறவனுக்கு பாக்கியம் பெற்றவன், ஜெயித்தவன், இகலோக வாழ்க்கையை ஜெயித்தவன். இதுதான் ஜெயிக்கிற வழிய ட்ரிக்க. சரியா? அப்ப அகமும் புறமும் ஒன்றாகிவிடும். அகமும் ரெண்டா பிரிக்கிறது வந்து வார்த்தைகள். அப்புறம் வந்து உடம்பாலதான் நீங்க நான்பாவத்துல நானுன்னா இந்த லொகேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா நினைப்பு அது பிரிக்குது உடனே. வெளியே அவங்க எல்லாம் நீ அவன் அவள் அது எல்லாம் வருது. தன்மைக்கு பக்கத்திலேயே நிக்கணும். தன்மையா இருக்கிற சண்முக சுந்தரத்தினுடைய பாடி மூலமா தான் உற்பத்தி ஆகுது. பாடிக்கு யாரு மூச்சு விட்டுட்டு இருக்காரு அவரை கவனிச்சீங்கன்னா பாடி மறைஞ்சு போயிடுது. இப்ப கண்ணை திறந்துகிட்டே நீங்க செயல்படலாம். பாடியினுடைய ஐடென்டிபிகேஷன் இல்லாமல், அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் நீங்க மாட்டுக்கு ஃப்ரீடத்திலேருந்தே உள்ள பூரா அங்கங்க பண்ண வேண்டியது, பார்க்க வேண்டியது, செய்ய வேண்டியது, பணம் கரெக்டா எண்ணி கொடுக்கறது, வாங்கறது, எல்லாம் பண்ணுப்பா. இங்கேருந்து மாயவரம் போறேன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் பார்த்து போயாகணும் இல்ல, கடக்கணும் இல்ல. ஆனா உள்ள இருந்து பண்ண ஆரம்பிச்சா எப்பேற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்கும்ன்றதெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா உள்ள போறவருக்குதான் இந்த பிரபஞ்சம். சரியா? தைரியமா பண்ணுங்க.